ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பொதுவான குணம் அப்படிங்கிறது இருக்கும். இது வந்து நட்சத்திரம் இல்லைன்னா லக்னத்தோட அடிப்படையில் கொஞ்சம் வேறுபட்டாலும் ஒரு ராசிக்கான குணம் அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரே மாதிரியாக தான் இருக்கும். சில ராசிகளுக்குன்னு சிறப்பான குணாதிசயங்கள் கூட கண்டிப்பாக இருக்கலாம். அப்படி ராசிகளோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் எந்த விஷயத்தை யாருக்காகவும் எப்பவும் மாற்றிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சு போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளப்பெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அறிவோம் தெளிவோம் சேனல். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் ராசியான மேஷராசி. மேஷராசிக்காரர்கள் என்ன நடந்தாலும் சரி தங்களோட நம்பிக்கையை மட்டும் மாத்திக்கவே மாட்டாங்க. ஒரு முறை ஒருத்தர் மீது நம்பிக்கை வச்சுட்டாங்க அப்படின்னா அதை அவ்வளவு சுலபத்துல யாருக்காகவும் அவங்க மாத்திக்கவே மாட்டாங்க. இது ஒரு நல்ல குணமும் கூட இல்லையா? ஆனா அதுல ஒரு கெட்டதும் இருக்கு. அடுத்தது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்கள் எப்போதும் அவசரப்பட்டோ ஆபத்தான முடிவோ கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. இது சில சமயங்கள்ல அவர்களின் நிலையான தன்மையை குழப்பமடையவும் வைக்கும். மிதுன ராசி. மந்தமான வாழ்க்கையை ஒருபோதும் மிதுன ராசிக்காரர்கள் தேர்வு செய்யவே மாட்டாங்க. ஒன்று ரொம்பவே ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க, இல்லை மனரீதியான சவால்களுடனான வாழ்க்கையை தான் இவங்க கண்டிப்பாக வாழ்வாங்க. அடுத்து கடகராசி. கடகராசிக்காரங்க அவ்வளோ சுலபத்தில் தங்க அன்பு வைத்தவர்களை கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. அதே மாதிரி இவங்களாம் நேசிப்பவர்களை விட்டு எதுக்காகவும் விலகி போகவே மாட்டாங்க. அந்த ஒரு நல்ல குணம் இவங்கள்ட்ட இருக்கும். சிம்மராசி. சிம்மராசிக்காரங்க தங்களை அவமானப்படுத்தியவங்கள ஒருபோதும் மறக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படியாவது ஒரு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சந்தர்ப்பத்தை அப்படி கழுகு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ரொம்பவே சுயமரியாதை மிக்கவர்கள். கன்னிராசி. கன்னிராசிக்காரங்க தவறுகளை ஒருபோதும் புறந்தள்ளவே மாட்டாங்க. இது தங்களுடைய தவறா இருந்தாலும் சரி மற்றவர்கள் மீதான தவறா இருந்தாலும் சரி எப்போதும் சரியான பாதையில சரியான விஷயம் ஒன்று மட்டுமே நோக்கும் அப்படின்னு பயணிக்கக்கூடியவர்கள் தான் கன்னிராசிக்காரர்கள். அடுத்து பார்த்தோம்னா துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு சண்டை அப்படின்னாலே கொஞ்சம் பயமா இருக்கும். சண்டையை தவிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி உறவுகளோடையோ இல்லை தன்னை சுற்றி இருப்பவங்களோடையோ பிரச்சனை அப்படிங்கிறத ஏற்படுத்தி கொள்ளவே மாட்டாங்க. எப்பவும் ஒரு ஸ்மூத்தான லைஃப்ல போகணும் அப்படிங்கிறத தான் அவங்க விரும்புவாங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரங்க எப்பவும் யாரோட நம்பிக்கையும் உடைக்கவே மாட்டாங்க. ஒரு முறை வாக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க. அதில் எப்படியாவது அந்த வாக்கை காப்பாற்றணுங்கிற ஒரு மன உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் தான் விருச்சிக ராசிக்காரர்கள். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்கள் எப்போதும் யாருக்காகவும் எதுக்காகவும் தங்களோட தனித்துவத்தையும் சரி சுயமரியாதையையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க யாருக்காகவும். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரங்க எதுலையும் ரிஸ்க் எடுக்கவே விரும்ப மாட்டாங்க. தங்களோட வெற்றியாகட்டும் நல்ல பெயராகட்டும் அதை எப்பவும் கெடுத்துக்கொள்ளவே விரும்ப மாட்டாங்க. அடுத்து கும்பராசி. கும்பராசிக்காரங்க எப்போதும் தங்கள் மீது வித்தியாசமான நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவங்க. ஒரு விஷயத்தை முடிவு செஞ்சுட்டாங்க அப்படின்னா எப்போதும் அதை யாருக்காகவும் மாத்திக்கொள்ளவே மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு குணம் தான் அவங்களுக்கு. அடுத்து மீனம். மீனராசிக்காரங்க யாரையும் எந்த காரணத்துக்காகவும் புண்படுத்தவே மாட்டாங்க. இவங்க இயல்புக்கு எதிராக ஒருபோதும் நடக்கவே மாட்டாங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.